ஹாய் காய்ஸ் ஹாப்பி டே டு ஆல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் நைன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பப்ளிக் கார்பரேஷன் அண்ட் இப்போது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் கம்பெனி நீங்கள் இன்னும் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அண்ட் பப்ளிக் கார்பரேஷன் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸையும் பார்த்துடுங்க மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்மெண்ட் கம்பெனி கார்மெண்ட் கம்பெனி வந்து செக்ஷன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது வந்து அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட்க்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னாலே நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் நம்ம சொல்வோம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் கிரியேட் ஆன இயர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அந்த ஆக்ட் படி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த கவர்மெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டின் வந்து ரென்யூ பண்ண ஒரு ஆக்ட் தான் இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஸோ கவர்மெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து அப் கேபிட்டல் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஹாஃப் அப்படின்னு வரும்போது ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டிக்கு மேலே எவ்வளோ போனாலும் அது ஹாஃப்க்கு மேலே ஸோ அதனால் ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஹாஃப்க்கு மேலே ஒரு பர்சன்டேஜ் போனால் கூட அது ஹாஃப்க்கு மேலே ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் கேபிட்டல் ஹேஸ் டு பி இன்வெஸ்டட் பை த கவர்மெண்ட் அதுதான் வந்து மெயின் ரூல் ஸோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பேட் அப் கேபிட்டல் வந்து எதர் ஃபுல்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற கேபிட்டலாக வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனி A government company is defined it under session 2 of sub 45 companies act 2013. A company in which not less than 51 percentage of paid up share capital is held by the central government or any of the state government or governments.

ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்மெண்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் ஸோ இது வந்து மேண்டேட்ரி கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னாலே இது யார் கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட்டு கீழே கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு த்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் லைக் எனி அதர் கம்பெனி ஸோ ப்ரொவின்ஷன்னா வந்து லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே ப்ரொவின்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன லீகல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ எல்லா கம்பெனியும் அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் கம்பெனியும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஹவ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே டைரக்ட் தட் எனி ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை டு த கவர்மெண்ட் கம்பெனி ஆர் ஷேல் அப்ளை வித் சர்டைன் மாடிஃபிகேஷன் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்வாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வந்து அப்ளிகபிள் பண்ண முடியாது கவர்மெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இன் சம் கேசஸ் நாட் இன் எவ்ரி கேசஸ் இன் சம் கேஸஸ் லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் அதோட கம்பெனி த ஹெட் கவார்ட்டர்ஸ் அண்ட் கம்பெனி லோகோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹெட் கவார்டர்ஸ் நியூ டெல்லி ஓஎன்ஜிசி டெல்லி டூரிசம் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி So, government company order next feature வந்து, executive decision of government. Executive, அப்படினா வந்து, நிர்வாகி. So, நிர்வாக முடிவுதான் வந்து, இங்க, ரம்பாம் பெமிலேராக இருக்கர்து. So, it is one of the feature. நிர்வாகு என்ன முடிவு பண்ணுதோ? அதுதான் வந்து, permanent. A government company is created by an executive decision of a government without seeking the approval of parliament or state legislature. ஸோ பார்லிமெண்ட்கிட்டயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேச்சர்கிட்டயோ வந்து பர்மிஷன் வாங்கணுன்னு அவசியம் இல்லை இட் இஸ் ஃபுல்லி கிரியேட்டட் ஆன் பே த பேசிஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் அதாவது நிர்வாக முடிவு நெக்ஸ்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி ஸோ கம்பெனி வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேம் சீல் அதனால அவங்க வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஓன் நேம்லேயே வந்துட்டு ஏதாவது கான்ட்ராக்ட் போடுறதா இருந்தாலோ இல்லை ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களோட ஓன் நேம்லேயே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க அ கார்மெண்ட் கம்பெனி இஸ் அ லீகல் அன்டிட்டி செப்பரேட் ஃப்ரம் த கவர்மெண்ட் இட் கேன் அக்வயர் ப்ராப்பர்ட்டி கேன் மேக் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் கேன் ஃபைல் ஸ்யூஸ் இன் இட்ஸ் ஓன் நேம் ஹோல் ஆர் மெஜாரிட்டி கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்ரட்ஷனில் பார்த்தோம் இல்லையா அந்த ஃபிஃப்டி ஒன் பெர்சென்டேஜ் ஆஃப் த பெய்ட் அப் கேபிட்டல் இட் சுட் பி பேய்ட் பை

ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அதுதான் சொல்கிறாங்க மெஜாரிட்டி ஆஃப் க கவர்மெண்ட் டேரக்டர்ஸ் பீயிங் இன் பர்சஷன் ஆஃப் அ மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஏன் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் இவங்க தான் மெஜாரிட்டி ஷேர் கேபிட்டல் போடுறாங்க அதாவது ஃபிஃப்டி ஒன் பெர்சென்டேஜ் த கவர்மெண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி டு அப்பாயின்ட் மெஜாரிட்டி ஆஃப் டேரக்டர்ஸ் ஆன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனி ஸோ போர்டு ஆஃப் டேரெக்டர்ஸில் மெஜாரிட்டி டைரக்டர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனிக்கு இருக்குது ஓன் ஸ்டாஃப் கவர்மெண்ட் கம்பெனி ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாஃப் எக்ஸப்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹூ ஆர் சென்ட் டு இட் ஆன் டெப்யூடேஷன் டெப்யூடேஷன்னா வந்துட்டு பிரதிநிதி பிரதிநிதித்துவம் சரிங்களா ஸோ பிரதிநிதிகள் அப்படின்னா யார் பிரதிநிதி மக்கள் தான் வந்து பிரதிநிதி சரிங்களா ஸோ மக்கள் ஓட்டு போட்டு கவர்மெண்ட் அஃபீஷியலாக செலக்ட் பண்ணுறவங்கள தவிர மிச்ச எல்லா அஃபீஷியல்ஸுமே வந்துட்டு கா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்டோட ஓன் ஸ்டாஃப் தான் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் கவர்ன்ட் பை சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் ஸோ சிவில் சர்வீஸ் ரூல் படி அவங்க யாரையும் வந்து அவங்க கண்காணிக்க மாட்டாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொ ப்ரொசீஜரியல் கண்ட்ரோல்ஸ் ஸோ ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்காது ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜர் கண்ட்ரோல்ஸ் லைக் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஃப்ரீ ஃப்ரம் பட்ஜெட்ரி அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட் கண்ட்ரோல் அக் அப்ளிகபிள் டு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் நம்ம டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பார்த்தோம் இல்லையா அதில் வந்துட்டு ஃபுல்லாமே பட்ஜெட்ரி வந்து கவர்மெண்ட்டு தான் போடும் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட் சுட் பி சப்மிட்டட் டு த ஆடிட் ஜென்ரல் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் அவங்க கிட்ட வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அந்த ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு இங்கே இல்லை ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜரியல் கண்ட்ரோல் அக்கௌண்டபிலிட்டி டு த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆன்யல் ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணோம் யார்கிட்ட அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஈஸி ஃபார்மேஷன் ஸோ ஃபார்ம் பண்ணுறது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் டெசிஷன் அதாவது நிர்வாக முடிவு அதுதான் வந்துட்டு அது மூலியமாக தான் இவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க கம்பெனியை அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் ஸோ ஈஸியாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்டெர்னல் அட்டானமி கார்மெண்ட் கம்பெனி கேன் மேனேஜ் இட்ஸ் அஃபேர்ஸ் இண்டிபெண்ட்லி இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஃப்ரீ ஃப்ரம்

மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெக்னிக்கல் நோ ஹவ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் ப்ரைவேட் செக்டார் அண்ட் ஃபாரின் கண்ட்ரி ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் கம்பெனியில் சாரி கவர்மெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய இருக்கும் அந்த ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் யார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் ஹேஸ் அப்டைன்ட் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுஎஸ்எஸ்ஆர் வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் யூகே ஃபார்ச் ஸ்டீல் பிளான்ஸ் அட் பில்லை ரூர்கிலா அண்ட் துர்காபுரம் ஸோ இதெல்லாம் வந்து சிட்டிஸ் இன் தமிழ்நாடு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெக்னிக்கல் நோஹாப்னா எப்படி பிஸ்னஸை வந்து நடத்தணும் அண்ட் ரெக்கார்டட் அண்ட் அன்ரெக்கார்டடட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுருக்கணும் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது ப்ரைவேட் கிட்டேருந்து சில ஹெல்ப் வந்து இவங்க வாங்கிக்குவாங்க இந்த இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிட்டெட் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க யார்கிட்ட இருந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஒரு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து யூனியன் ஆஃப் Soviet Socialist Republics Union Soviet அப்படின்னு short ஃபார்மில் சொல்லுவாங்க இட் இஸ் அ ஸ்டேட் இன் யூரேஷியா Eurasia ஏன் அப்படின் யூரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா of ஆஃப் யூரோப் அண்ட் ஏஷியா அந்த பாட்டை தான் வந்து யூரேஷியா அப்படின்னு சொல்கிறோம் and வெஸ்ட் and west, west Germany UK for its steel plants steel plants எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பில்லை பில்லை அப்படின்றது வந்து ஒரு சிட்டி இது எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது ரோர்கிலா இதுவும் வந்து சிட்டி விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஒடிசா ஒடிசாவில் இருக்குது அண்ட் துர்காபுரம் இது வந்து எங்கே இருக்குது இந்தியால தான் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு சிட்டி தான் வந்து துர்காபுரம் ஸோ இந்த இவங்களுக்கு தேவைப்படுற ஸ்டீல் பிளான்ஸ் எல்லாம் இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த யுஎஸ்எஸ்ஆர்

ஆஃப் பார்லிமெண்ட் 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 கிட்டேருந்து தான் வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் அ கார்மெண்ட் கம்பெனி கேன் பி சேஞ்ச் சிம்ப்ளி ஆல்ட்ரிங் த எம்ஓஏ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் அ கம்பெனி வித்தவுட் சீக்கிங் த அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் நெக்ஸ்ட்டு டிசிப்ளின் த கார்மெண்ட் கம்பெனி இஸ் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ஸோ எ எதுபடி நடக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவின்ஷன்ஸ் படி நடக்கணும் ப்ரொவின்ஷன்ஸ்னால் என்ன சொன்னால் லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட் லீகல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் கீப்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி ஆக்டிவ் அலர்ட் அண்ட் டிசிப்ளின்ட் ஸோ அதுபடி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அலர்ட்டாக இருப்பாங்க அண்ட் டிசிப்ளின்டாக அவங்களோட ஒர்க் வந்து நடக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்

பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷர் தீஸ் ரிப்போர்ட்ஸ் கேன் பி டிஸ்கஸ்ட் அண்ட் டிபேட்டட் தேர் ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிபேட் பண்ணுவாங்க விச் கிவ்ஸ் த ஹெல்த்தி காம்படிஷன் அமாங் தி ஆர்கனைசேஷன் ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனி நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் பேக்டு வித் எஸ் மேன் எஸ் மேன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது லைக் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்கிறது அதுதான் வந்து எஸ் மேன் ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுனால் மெஜாரிட்டி ஆஃப் டேரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் இருக்கிற டேரெக்டர்ஸ் மெஜாரிட்டி வந்து இவங்களே ரெக்ரூட் பண்ணுறது வை பிகாஸ் மெஜாரிட்டி கேபிட்டல் வந்து இவங்க போடுறதுனால ஸோ அப்போ இருக்கும்போது அந்த எஸ்மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் அனேபிள் டு ரன் த கம்பெனி இன் பிஸ்னஸ் லைக் மேனர் ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதை வந்து அவங்களுக்கு ரன் பண்ண தெரியாது அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி தேர் ஆர் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் டைரக்டர்ஸ் கவர்மெண்ட் பீயிங் த மேஜர் ஷேர் ஹோல்டர் அதான் அந்த ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து இங்கே சொல்கிறாங்க மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ ஆர் எஸ் மேன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறது ஆஃப் த கவர்மெண்ட் தே ஆர் அனேபிள் டு ரன் த கம்பெனி இன் பிஸ்னஸ் லைக் மேனர் ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒன்லி இன் நேம் நேம் சேக்குக்கு தான் அட்டானமி பட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இருக்கும் கவர்மெண்ட் இருந்துட்டு லைக் யார் யார் அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸ் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் இன்டர்ஃபேர் ஆவாங்க எக்ஸசிவ்லி இன் டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் த கவர்மெண்ட் தினைக்கும் அவங்க என்னென்ன ஒர்க் செய்கிறாங்க டே டு டே ஒர்க்கிங்ஸில் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு அட்டானமி தன்னாட்சி அப்படின்றது ஃபார் நேம் சேக் ஒன்லி இன் நேம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட இன்ஃப்ளயன்ஸாக இருக்குது இன் ரியாலிட்டி பொலிட்டிஷியன்ஸ் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்டர்ஃபேர் excessively in the day-to-day -day working of the government company. next, uh, a fraud on companies act and constitutions. so companies act you may act and constitution. Constitution mm -hmm. na rsc, aipa, adhulima fraud, which is a very bad a disadvantage in government company. a government company is criticized as being a fraud on companies act and on the constitution. This criticism is valid on the ground that the government can exempt a government company from application of several provisions of a companies act. Again, the parliament is not taken into confidence while creating government company. So, parliament ko confidence on the government company create pan because in an area uh, fraudulent iruko. even if there is companies act alume, constitutions iron. ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஸ்அப்ரூவல் டிஸ்அப்ரூவல் ஃப்ராட் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ க்ரிட்டிசிசம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபியர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷர் ஸோ ஒரு போல்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே ஃபியர் வந்து இருக்கும்

So, list of government company and their logos. Coal India Limited, Kolkata. Steel Authority of India Limited, New Delhi. Tamil Nadu State Transport Corporation Limited, Chennai. Gas Authority of India Limited, New Delhi. Next, lack of expertise in deputationist. ஸோ டெப்யூட்டேஷன்னா என்னன்னு சொன்ன பிரதிநிதிகள் ஸோ அங்கே வந்து எக்ஸ்பர்டைஸ் இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தி கீ பர்சனல் ஆஃப் அ கவர்மெண்ட் கம்பெனி ஆர் ஆஃபன் டெப்யூட்டட் ஃப்ரம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸோ மக்கள் பிரதிநிதியாக இருந்து ஒரு ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறது வேறு இங்கே எது சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனிக்குள்ளேயே வந்து டெப்யூட்டேஷன் இருக்கும் பிரதிநிதிகள் இருப்பாங்க இன்னொரு அஃபீஷியலை சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்டாஃப் சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பிரதிநிதியாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸுக்கே வந்துட்டு சரியான நாலேஜ் இல்லை அவங்க எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னு இருந்தால் அவங்க எப்படி ஒரு சரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ண முடியும் ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் சரியாக செலக்ட் பண்ணலன்னா விச் ஃபார் ஷூர் இட் லீட்ஸ் டு லோவர் ஆப்ரேஷ்னல் எஃபிஷியன்சி

ரொம்ப பேடாக இருக்குது எப்படி அப்படின்னா த கவர்மெண்ட் கம்பெனி ஒர்க்ஸ் நெய்தர் ஃபார் த கவர்மெண்ட் நார் ஃபார் த பப்ளிக் அட் லார்ஜ் இவங்க கவர்மெண்ட்காகவும் ஒர்க் பண்ணுறது கிடையாது பப்ளிக்குக்காகவும் ஒர்க் பண்ணுறது கிடையாது நெதர் ஃபார் த கவர்மெண்ட் நார் ஃபார் த பப்ளிக் அட் லார்ஜ் பெருசாக பெருசாக அவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறது கிடையாது இட் சர்வ்ஸ் த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஒர்க் இந்த கம்பெனி அண்ட் ஹூ டிக்டேட் பாலிசி ஆஃப் அ கம்பெனி ஸோ அவங்க அவங்களுக்காக வேலை செய்கிறாங்க உள்ள இருக்க ஒஃபிஷியல்ஸ் அவங்களுக்காக அவங்களோட நல்லதுக்காக வேலை செய்கிறாங்க டிக்டேட் பாலிசி ஆஃப் அ கம்பெனின்னா ஆணையிடுறது டிக்டேட்னா ஆணையிடுறது ஸோ அவங்களோடைய பாலிசிஸ் கம்பெனிக்காக அவங்களோட பாலிசிஸ் அவங்களே ஆணையிட்டு அவங்களுக்காக அவங்களே வேலை செஞ்சுக்கிறது இது வந்து செல்ஃபிஷ் ஃபங்க்ஷனிங்